மொத்த ஆற்றல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாமா? நீர் கொதிக்க வைக்கப்படக்கூடிய ஒரு பாத்திரம், நீர் கொதிக்கிறப்போ அந்த பாத்திரத்தை தொடசனா தொடுவோமா? அங்கே வெப்பம் பரவுது, அதே நேரத்தில் உள்ள கொதிச்சுக்கிட்டு இருக்க தண்ணியும் தொடமாட்டோம், அது இன்னும் அதிகமாகவே வெப்பமாக இருக்கும். தண்ணியும் தாண்டி வெளியில காற்று பகுதியிலையும் நம்மளால அந்த வெப்பத்தை உணர முடியும். இது மூணுலையுமே வெப்பம் பரவுனாலும் மூணுமே வெவ்வேறு முறைகள். அந்த வெவ்வேறு முறைகள் என்னென்னன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாத்திரத்தில் நடக்கிறது வெப்ப கடத்தல், நீரில் நடக்கிறது வெப்பச்சலனம், காற்றில் நடக்கிறது வெப்ப கதிர்வீசல்னு சொல்லலாம். அதை கொஞ்சம் விரிவாக தெரிஞ்சுக்கலாம். வெப்ப கடத்தல்னா என்ன தெரிஞ்சுக்கலாமா? திடப்பொருள்களை வெப்பப்படுத்தும் போது அந்த திடப்பொருளில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் வெப்ப ஆற்றலை வாங்கிக்கிட்டு அதிர்வடைய ஆரம்பிக்குது. அப்படி அதிர்வடைகிற மூலக்கூறுகள் தான் வாங்கிய ஆற்றலை பக்கத்தில் இருக்க மற்ற மூலக்கூறுகளுக்கு கடத்துது. இப்படி கடத்துறதைத்தான் நம்ம வெப்ப கடத்தல்னு சொல்றோம். ஒரு மூலக்கூறு வாங்கிய வெப்ப ஆற்றல் அதற்கு அடுத்த மூலக்கூறுக்கு மூலக்கூறு வழியாகவே கடத்தப்படுது. இப்போ நம்ம இங்க பார்க்கிறது இரண்டு வேறுபட்ட உலோகங்கள் இணைக்கப்பட்ட ஒரு உலோகத்துண்டு. ரெண்டு உலோகங்களும் வேற வேற அளவுல வெப்பத்தை கடத்துறதுனால அங்கே ஒட்டி இருக்கக்கூடிய மெழுகுவர்த்திகள் வெவ்வேறு நேரத்துல கீழே விழுகிறத நம்ம பார்க்கிறோம். என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஒவ்வொரு உலோகத்துக்கும் வேறுபட்ட வெப்ப கடத்து திறன் இருக்கும். வெப்ப கடத்தல்னு பார்த்தோம், அடுத்து வெப்ப சலனம்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏற்கனவே ஒரு உதாரணம் பார்த்தோம், நீர் மூலக்கூறு கொதிக்கிறத. இப்ப இங்க ஒரு வேதிப்பொருளை சூடு பண்றோம், அந்த வேதிப்பொருள் கரைஞ்சு உருகி வெப்பம் கடத்தப்படுது. அந்த பொருளோட மூலக்கூறும் நகருது, இங்க வெப்ப ஆற்றலும் நகருது. இதுக்கு முன்னால பார்த்த வெப்ப கடத்தல மூலக்கூறும் நகரல, வெப்பத்தை மட்டும் கடத்துச்சு. இங்க மூலக்கூறும் நகருது, வெப்பமும் கடத்தப்படுது. இத்தகைய வெப்பம் பரவு முறைய நம்ம வெப்ப சலனம்னு சொல்றோம். கோடை காலங்களில் காற்று வாங்க பீச்சுக்கு போறேன்னு சொல்ற பழக்கம் நம்மள நிறைய பேருக்கு இருக்கு. ஏன் அப்படி போறோம், அதுக்கு காரணம் என்ன? அதுக்கும் காரணம் இந்த வெப்பச்சலனம் தான். பகல் நேரத்துல நிலத்துக்கு மேல இருக்கக்கூடிய காற்று வெப்பமாகி எளிதில் விரிவடைஞ்சு மேல போகும். அப்ப அங்க இருக்கக்கூடிய குறைவான அழுத்தத்தின் காரணமாக கடல் பரப்பிற்கு மேல இருக்கக்கூடிய காற்று நிலத்தை நோக்கி வீசுது. இதை நம்ம கடற்காற்றுன்னு சொல்றோம். இப்போ பார்த்ததுக்கு அப்படியே எதிரா இரவு நேரங்கள்ல நிகழும். அதாவது நிலத்தில் இருக்கக்கூடிய காற்று நிலத்தின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய காற்று கடலை நோக்கி வீச ஆரம்பிக்குது. இதை நம்ம நிலக்காற்றுன்னு சொல்லலாம். சூரியன்ல இருந்து நமக்கு வரக்கூடிய வெப்பம் எது வழியா வரும் நினைக்கிறீங்க? எந்த ஒரு ஊடகமே கிடையாது. இப்படி ஊடகமே இல்லாம வெப்பம் பரவு முறையத்தான் நம்ம வெப்ப கதிர்வீசல்னு சொல்றோம். திண்மங்கள்ல வெப்பமானது வெப்ப கடத்தல் முறையிலையும், திரவங்கள்ல வெப்பமானது வெப்ப சலனம்ங்கிற முறையிலையும், வாயுக்கள்ல வெப்ப கதிர்வீசல் முறையிலையும் நடைபெறுது. ஒரு பொருள் எவ்வளவு வெப்ப ஆற்றலை பெற்றிருக்கு, அதோட வெப்பநிலை என்ன, இதெல்லாம் அளக்கிறத படிக்கிறதுக்கு பேரு வெப்ப அளவியல்னு பேரு. அதாவது வெப்பத்தை அளவிடும் முறை வெப்ப அளவியல்னு சொல்லலாம். வெப்பநிலையை அளக்கிறதுக்கு நம்ம வெப்பநிலை மானிகளை பயன்படுத்துறோம். இந்த வெப்பநிலை மானிகள்ல கெல்வின்கிற அளவோ, செல்சியஸ்ங்கிற அளவோ, அல்லது ஃபாரன்ஹீட்ங்கிற அளவோ பயன்படுத்தலாம். இதை பற்றி விரிவா நம்ம முதல் பாடத்துல படிச்சிருக்கிறோம். வெப்பம்ங்கிறது ஒரு வகையான ஆற்றல். ஆற்றலோட அலகு ஜூல்னு நமக்கு தெரியும். வெப்பமும் ஒரு வகையான ஆற்றல்ங்கிறதுனால வெப்பத்தின் அலகும் ஜூல்னு சொல்லலாம். இன்னும் ஒரு அலகு கலோரின்னு பயன்படுத்துறோம். ஒரு கலோரிங்கிறது 4.189 ஜூல் வெப்ப அளவுக்கு சமமான வெப்ப அளவு.